பல நண்பா, இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோல சைனாக்காரங்க ஒரு எல்லையை அழகா கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க அந்த வழுக்கையை தண்ணி வெளியே ஊத்திராம அழகா ரவுண்டா எடுத்தாங்க. இவங்களால மட்டும் இவ்வளவு ஸ்டைலா பண்ண முடியுது, நம்மளும் ட்ரை பண்ணி பாக்கலாமேன்னு மரத்துல ஏற முடியலனாலும் குச்சியை வச்சு குத்தி விட்டு ஒரு எல்லையை பறிச்சாச்சு. நண்பா, அது ரொம்ப பெரிய தென்னை மரம் இல்ல, சின்ன தென்னை மரம் தான், அதனாலதான் குச்சியை வச்சு குத்தி விட்டு எல்லையை பறிச்சிட்டோம். அடுத்ததா புதுசா வாங்கின சைனா மாடல் கத்திய வச்சு எல்லையை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த சைனாக்காரன் எல்லையை கட் பண்ண ஸ்பீட்ல கட் பண்ண முடியலனாலும் ஏதோ மெதுவா கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு எல்லையை கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு, எல்லையை கட் பண்ண முடியுமா முடியாதான்னு. சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படி கட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி கட் பண்ணலாமே கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நண்பா, எல்லி விக்கிறவங்க அந்த எல்லையை கட் பண்ற அந்த ஸ்பீடையும் அழகையும் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே விட்டா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஆனா அப்படிலாம் பாத்துக்கிட்டே இருக்க மாட்டா, நம்மளுக்கு ஒரு எல்லையை வாங்கி குடிச்சுட்டு அதுல இருக்க வழக்கையை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி எல்லையை கடையில வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் கட் பண்ணிருக்க எல்லையை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல இருக்க மட்டையெல்லாம் சீச்சிட்டு அப்படியே அந்த ஓடோட உருண்டைய பால் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன். அடுத்ததா கட் பண்ணி அந்த வழக்கையோட எடுக்கலாம்னு பார்த்தா உள்ள இருக்க அந்த வழுக்க ரொம்ப லேசா இருந்துச்சு. இதுக்கு மேல நம்ம முயற்சியை கைவிட்டுலாமேன்னு மேல ஒரு ஓட்டையை போட்டுட்டு உள்ள இருக்க அந்த எல்லி தண்ணியும் வழக்கையும் சாப்பிட்டாச்சு.